கண்டிப்பா எல்லாரும் சேஃபா தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேஃபா இருங்க, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாங்க. அண்ட் ஈவினிங் ரொட்டீன் பிளாக். இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, சோ ஒரு ரொம்ப நாளா ஆகி போச்சு ஒரு ஃப்ரெஷ் நூடல் வந்து சாப்பிட்டு. சோ கொஞ்சம் சிக்கன் வந்து வாங்கினதுல போன்லெஸ் வந்து எடுத்து வச்சிருந்தேன், அதுவும் இருக்கு. சோ நூடுல்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சோ ரெண்டே சேர்த்து வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை நூடுல் வந்து சாப்பிடலாம். அண்ட் மொரிஷியன் ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ரெசிபி வந்து நான் பழைய வீடியோஸ் வந்து ஒரு மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த நூடுல்ஸ். சோ இப்போ வந்து டிஃப்ரெண்டா வந்து ஷேர் பண்ண போறேன். சான்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கி சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, மொரிஷியஸ் ஃப்ரெண்டு. சோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணீங்க, ரொம்ப டேஸ்டா இருந்தது. சோ இன்னைக்கு வந்து அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ இப்போ வந்து டைம் வந்து 5:30 ஆகுது. சோ நம்ம கடகடன்னு கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல அவ்வளவு சூப்பரா, இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கிளவுடியா, சோ சூப்பரா இருக்கு. லேசா அப்பப்போ மழை கூட பெஞ்சிட்டே இருக்கு. சோ வந்து நம்ம கார்டனையும் போய் பாத்துட்டு வந்துடலாம் வாங்க. சோ வெளியில வந்தாச்சு. சூப்பரான கிளைமேட் பாத்தீங்களா, அவ்வளோ அருமையா இருக்குங்க. டைம் வந்து 5:30 அப்போ பாப்பிச்சு கதவு ஆகுது, அவ்வளோ சூப்பர். மழை வந்து லேசா அப்படியே ட்ரிசல் ஆயிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா மழை பெய்யுது மலை சைடுலாம். ஸோ அவ்வளோ வாடையான காத்து மலை காத்தோட அருமையா இருக்கு கிளைமேட்டு. ஸோ குழந்தைங்க இன்ன வரைக்கும் விளையாண்டாங்க, நான் வீடியோ எடுக்க வரப்போற உள்ள ஓடிட்டாங்க. பாருங்க நம்ம கார்டன் கார்டனிங் வந்து சூப்பராக இருக்குது. சாரி புதினா வந்து அருமையாக வளர்ந்துருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. நேற்றுலேருந்து பயங்கரமான காற்று விசிறிச்சுல, ஸோ அதில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். நைட்லாம் பயங்கரமான காற்று அடிச்சிச்சுங்க, பட் ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல. பாருங்க அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கா. சோ வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒன்னு ரெண்டு செடியாவது வந்து வீட்டுல வச்சு பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், சூப்பரா இருக்கும். சோ நம்மளுக்கும் ஆர்கானிக்கா வந்து வெஜிடபிள்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கும். இது வந்து கொத்தமல்லி, இப்பதான் வந்து அந்த ரெண்டு இலைகள் மாதிரி கொத்தமல்லியோட அந்த கோ இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க ரெண்டு தக்காளி மேத்தி, நிறைய மேத்தி இருந்தது இல்ல, ஐயோ மழை வந்துருச்சு, அதை பறிக்கலாம்னு நினச்சேன் மேத்தி. ஆனால் பார்த்தீங்கன்னா மழை நல்லா, இங்கே பாருங்க தூரு தான் இங்கே மழை. அந்த பாட்டி பாருங்க கதை வடைக்கு ஓடியாருங்க, அப்படி சடிச்சு இங்கே பாருங்க பூரா நல்ல ஓ அப்படி சட 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 சடன்னு வந்து அப்படியே இதெல்லாமே ஓடு மட்டும் நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கணும்னு சொல்லவே முடியாது. இங்கே உள்ள கிளைமேட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க. சில நேரத்தில் நம்ம வெயிலுக்கு கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கெலாம் குழந்தைங்களை பிக் பண்ண போகும்போது, ஆனால் ரிட்டர்ன் வரும்போது மழைக்கு கொடை பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ சடனாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும், நான் அதை வந்து இங்கே தான் பார்த்துருக்கேன். ஓகே சூப்பரான ஒரு ஈவினிங். சோ நம்ம தோட்டம் போய் பாத்துட்டு வந்தாச்சுங்க, நல்லா வந்து மழையில நனைஞ்சாச்சு, தலையும் வந்து நல்லா நனைஞ்சு போச்சு லேசா, ஓகேவா? நம்ம எல்லாரும் வந்து நம்ம எல்லா வீடியோலயுமே நான் வந்து சொல்லிட்டே வருவேன், எல்லாரும் தோட்டம் இல்லாதவங்க ஒன்னு ரெண்டு செடிகளாவது வந்து வீட்டுல வச்சு பாருங்க, பெரிய பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். அது ஒவ்வொரு செடி பாப்பா விடுறா, ஒவ்வொரு செடி வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், அவ்வளவு ஹாப்பியாவும் இருக்கும். சோ அதனாலதான் நான் மறுபடியும் வந்து சொல்லிக்கிட்டே வர்றது, எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒன்னு ரெண்டு செடியாவது வளங்க, அது வந்து அவ்வளவு ஃபீல் வந்து வேற லெவல்ல இருக்கும், ஓகேங்களா? சோ எல்லாரும் வந்து ஹெல்த்தியா சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவு வந்து பழங்கள் காய்கறிகள் பச்சையா சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சாலட் அந்த மாதிரி வந்து போட்டு சாப்பிடுங்க.
சாலட் வந்து குக்கும்பர் வச்சு கேரட்டு பீட்ரூட் ரேடிஷ் இதெல்லாம் வச்சு சாலட் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க, யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ பயந்தோம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு வந்து கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகிரும். ஸோ பயப்படாம தைரியமா நம்ம ஹெல்த்தியான சாப்பாடு தானே சாப்பிட்றோம், நம்மளுக்குலாம் ஏன் கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு தைரியமா இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு வைரஸுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். மொரிஷியஸ் ஸ்டைல்ல ஃப்ரெஷ் சிக்கன் நூடுல்க்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா அதை டாஸ் பண்ணி கலர்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து இன்னைக்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நூடுல்ஸ்னாலே ஆலிவ் ஆயிலில் பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இருக்கிற ஆயில் வந்து இல்லைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஆயில் காஞ்சதும் கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அப்ஸ்டர் சாஸும் கூடவே வந்து சோயா சாஸும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து சிக்கன் கூட போட்டும் ஊற வச்சும் பண்ணலாம். பட் இன்றைக்கி வந்து நான் டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்து கைவிடாமல் கிளறிட்டு அதுக்கு பின்னாடி வந்து சிக்கன் சேர்க்க போகிறேங்க. ஒரு சிலர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த போன்லெஸ் பீஸ் சிக்கன் கூடவே உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், அப்ஸ்டர் சாஸ் வந்து மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டும் குக் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி வந்து நான் இந்த மெத்தடில் பண்ணேன், இதுவும் ரொம்ப டேஸ்டாக தான் இருந்தது. இந்த சிக்கன் வந்து போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸோ இந்த அளவு வந்து நம்மளுக்கு வெந்து கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா சூப்பராக வறுபட்டுருச்சு சிக்கனு. அப்படியே அந்த ஸ்மோக்கி அந்த கருகின வாடை வந்து அந்த சட்டியில் அடி பிடிச்சி வரணும். அதுதான் வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ் நூடுல்க்கே வந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் வந்து கொடுக்கும், நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இப்போ வறுபட்ட சிக்கன் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு பவுலில். அதே கடாயில் மறுபடியும் வந்து ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே ப்ராசஸ் தாங்க, அப்ஸ்டர் சாஸ் வந்து கொஞ்சம், சோயா சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முன்னாடி வந்து சிக்கனில் ஒட்டி பிடிக்கணும் சாஸ் அப்படின்றக்காக சேர்த்தோம், அதே போல் தான் இதில் வந்து வெஜிடபிளில் வந்து ஒட்டி பிடிக்கணும் சாஸ். அடுத்து வந்து லக் இலைன்னு சொல்லுவாங்க, அதாவது கார்லிக் ஸ்ப்ரிங்கிள்ஸும் இல்லை, ரோஸ்மேரியும் இல்லை, ஏதோ ஒரு சீசனிங் இது வந்து இங்கே கிடைக்கும். இல்லாதவங்க வெள்ளைப்பூண்டோட தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெங்காயத்தால் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நான் செய்ய நூடுல்ஸ் கூட வெஜிடபிள் கூட இந்த கீரையும் வந்து சேர்க்க போகிறேன். பக்சாயின்னு சொல்லுவாங்க இந்த கீரை வந்து, இதோட வாஷ் பண்ணிவிட்டு இதோட பாட்டம் வந்து கொஞ்சம் நர நர நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட்டம் வந்து தனியாக நறுக்கி எடுத்து வச்சு அந்த தண்டு பகுதியை வந்து ஒரு நிமிஷம் கடாயில் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அது வந்து டக்குன்னு சுருங்கிடும், ஏன்னா நீர் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது லைட்டாக வதங்கினா தான் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டு, கேபேஜு, அந்த கீரை வந்து எடுத்திருந்தேன். இதெல்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், ஏன்னா இந்த காய்கறிகள்லாம் வந்து ஈஸியாக வதங்கக்கூடியது. அது லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும், கூடவே வந்து உப்பும் அந்த சீசனிங் வந்து எடுத்திருந்தேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் ஒரு 3 நிமிஷம் வந்து கிளறி விடணுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலைன்னா காய் வந்து சுருங்க சுருங்க அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிரும், அப்போ டேஸ்ட்டே மாறி போயிடும். நூடுல்ஸ் கூட இந்த காய் எடுத்து சாப்பிடும்போது ஒரு 70% தான் குக் ஆகிருக்கணும், அப்படியே க்ரன்ச்சியாக கடிப்படும்போது அந்த நூடுல்ஸே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வந்து கை விடாமல் கிளறி விட்டேங்க, காயெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பார்த்திங்களா, சூப்பராக வெந்துருச்சு ஒரு 70% அளவுக்கு. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் நூடுல் வந்து பாக்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்போது அப்படியே கெட்டியாக இருக்கும், அதை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே பொல பொலன்னு உதுர்த்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் வந்து கொஞ்சம் அப்ஸ்டர் சாஸு, சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நூடுல்ஸு கூட ஒட்டணும் இல்லை. ஸோ அதுக்காக டார்க் சோயா சாஸ் வந்து எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சாஸ் சேர்க்குறேனே நினைக்காதீங்க, பட் நான் சேர்க்குற குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க சிக்கனு எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே 1 நிமிஷம்தான், கூடவும் போகக்கூடாது குறையவும் வரக்கூடாது, அப்படியே கலரி இறக்கணும்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மொரிஷியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு
ஸோ இது கலர்றதுக்கு ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் வேணுங்க. ஏன்னா ரெண்டு கை போட்டு கலர்ற மாதிரி இருக்கும். இன்னும் அகலமான கடாயினா அப்படியே டாஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் அண்டு அந்த ப்ராப்பராக குக் பண்ணுற நூடுல்ஸ் குக் பண்ணுற கடாயினா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் புக புகையாக வரும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக காரம் வந்து இதில் எதுவுமே இல்லைல்ல, அதனால் தேவையான அளவு வந்து பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் சைனா சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அஜினமோட்டோன்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த இது இருந்ததுன்னா ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும், இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். பட் என்கிட்ட இல்லை, அது நான் போடலை. தேவைனா வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சுவையான நூடுல்ஸ் வந்து தயாராகிருச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம் வாங்க. எங்க ஹாய், எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாப்பா நூடல்? டேஸ்ட் எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து அத்தை சொல்லி கொடுத்த மாதிரி நான் வந்து பண்ணினேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கு. சரி, கூடவே வந்து கொஞ்சம் பச்சை வெங்காயம் வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லை. ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன டேஸ்ட் இல்லை? ஸோ இங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இந்த நூடுல்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக கார்லிக் சாஸு அதில் வந்து சில்லி பவுடர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்களும் அந்த மாதிரி வந்து வெறும் சாஸ் மட்டும் ஊற்றி சாப்பிட்றாங்களாம். நான் வந்து பெப்பர் போட்டிருக்கேன் அதனால். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான நூடுல்ஸ். இதை வந்து ரொம்ப ஹெல்தி ஃபுட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. எப்பயாவது வந்து சாப்பிடலாம், தப்பில்ல. ஸோ இப்போ வந்து நம்ம இயர்லியாகவே வந்து நூடுல்ஸை செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிற போது அதை வந்து முன்னாடியே வந்து சாப்பிட்றணும். அடுத்து வந்து எனக்கு என்ன வேலை இருக்குன்னா செம்பருத்தி பூ. இன்னைக்கு வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து வர்ற வழியில் இப்போ வந்து சீசனில் ஸோ வர்ற ஸ்ட்ரீட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூ நிறைய பூத்திருந்தது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து இந்த செம்பருத்தி கொஞ்சம் நாட்டு பூன்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த வெரைட்டி. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செம்பருத்தி பூவோட பெனிஃபிட் வந்து சொல்லி தெரியுன்றதில்ல. அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். அவ்வளோ மருத்துவ குணம் வந்து இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ வந்து இதயம் சம்பந்தமானவங்க, இதய பிரச்சனை இருக்குது, ஒரு மாதிரி பெயினாக இருக்குது இதயம் அப்படின்றவங்கெல்லாம் வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப நல்லது. ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குன்றவங்க இந்த செம்பருத்தி பூ வந்து சாப்பிட்டு வரலாம். இப்படியே பச்சையாக வந்து சாப்பிடலாம். இதை எடுத்து இந்த மாதிரி மகரந்தத்தை மட்டும் நீக்கிட்டு இதோட இதழ் வந்து எடுத்து கழுவிட்டு அப்படியே வந்து ராவாக சாப்பிடலாம். நான் வந்து அப்படியே தான் சாப்பிடுவேன். பட் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் வந்து இதை என்ன பண்ண போறேன்னா கொதிக்க வச்சிருவேன் நைட்டு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஸோ அவங்களுக்கு வந்து கொடுப்பேன். குடிச்சிருவாங்க அந்த தண்ணி. ஸோ அதுக்காக வந்து அஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க, ஸோ குழந்தை நல்ல கலராக பிறக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி பூ வந்து சாப்பிடலாம். ரொம்ப 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 கலராக பிறப்பாங்க. உதாரணம் எங்கள் பையனை கூட நீங்கள் வச்சுக்கலாம். பையன் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது நான் இந்த பூ வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அவன் கொஞ்சம் நல்ல கலராக இருப்பான். பாப்பா வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த மரம் இல்லை. ஸோ அப்போ சாப்பிடலை. ஸோ அதனால் அவள் கொஞ்சம் கருப்பாகவே இருப்பான். அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூ வந்து சாப்பிட்லாம். பச்சையாக பச்சையாக சாப்பிட முடியாதுன்றவங்க நான் இந்த மாதிரி சுடுதண்ணியில் வந்து கொதிக்க வச்சுட்டு ஸோ அதை ஆற வச்சு வெறு வயிற்றுல வந்து குடிச்சிட்டு வரலாம். மொத்தத்தில் வந்து தேவையற்ற கொழுப்பு வந்து கலந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து குறைக்கும் செம்பருத்தி பூ வந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு, இப்படியே சொல்லிகிட்டே போகலாங்க. அப்புறம் வந்து ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த செம்பருத்தி பூ சாப்பிட்டோம்னா, அதாவது இந்த செம்பருத்தி மட்டும் இல்லை சவப்பு கலரில் இன்னொன்று இருக்கும் அடுக்கடுக்காக. ஸோ அது சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இப்போ நிறைய வந்து ஹைப்ரிட் வெரைட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. பிங்க் கலரு, பர்பிள், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செம்பருத்தி சாப்பிட்டு வந்தோம்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நிறைய நல்லா கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னு பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த செம்பருத்தி சாப்பிட்லாம். ஸோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் நிறைந்த இந்த செம்பருத்தி வந்து இனிமே கிடைச்சதுன்னா விடவே விடாதீங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. நல்லா அலசி எடுத்துட்டு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து சூடு பண்ணலாம். இது கொதிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதோட கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். அந்த தண்ணி வந்து நல்ல ஒரு ரெட் கலராக இருக்கும். அதே தண்ணியில் தேன் கலந்து ஏர்லி மார்னிங் டீயை கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம்.
செம்பருத்தி டீன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து எனக்கு எவ்ரிடே நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வேலை வந்து கண்டிப்பாக இருக்கும். வெந்தயம் மேத்தி வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து முளைக்க வச்சு சாப்பிட்டோன்னா ரத்தத்தில் வந்து அதிகமாக சுரக்கிற இன்சுலின் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸை வந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்க. ஸோ வந்து 35 வயசை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாலே, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க சுகர் பேஷண்ட்டெல்லாம் வந்து இன்சுலின் வந்து தாறுமாறாக வந்து சுரக்க ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சு சாப்பிட்டுவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு, பட் எங்களுக்கு ஒன்றும் சுகர்லாம் கிடையாது, பட் சாப்பிட்டுட்டு வர்றதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. வெந்தயம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, குளிர்ச்சி கூட. அடுத்து வந்து பாசிப்பயிறு 1 கைப்பிடி அளவு, ஒரு நாளைக்கு வந்து 1 ஸ்ப்ரவுட்டு. இன்னைக்கு வந்து பாசிப்பயிறுனா நாளைக்கு வந்து கொண்டக்கடலை, மறுநாள் வந்து வேர்க்கடலை. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு 1 ஸ்ப்ரவுட் வந்து எடுத்துக்கணும். ஹெல்தியான இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டு வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து உடம்புல எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ஸோ தைரியமாக இருக்கலாம், கொரோனா வந்துடும்ன்ற பயம் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இதை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட வெந்தயமும் பாசிப்பயர் வந்து நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. 4 முறை வந்து நல்லா சுத்தமாக வந்து கழுவிருக்கேங்க. கழுவிட்டு ஊற வைக்கும் போது இந்த தண்ணியை கூட நம்ம குடிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல வெந்தய தண்ணி கூட குடிக்கலாம், அதுவும் உடம்புக்கு நல்லது. ஸோ இப்போ அதை வந்து மூடி வச்சு இது வந்து 24 மணி நேரம் வந்து ஊறணும். ஒரு டே 1 பகல் 1 நைட்டு வந்து ஊறணும். பட் இது வந்து 1 நைட்டு மட்டும் ஊறினா போதும், மறுநாள் காலையிலே வந்து இதை துணியில் வந்து முடிஞ்சு வச்சிட்டோம்னா ஈவினிங்கே வந்து ஸ்ப்ரவுட் ஆயிரும். இப்போ இது வந்து 24 மணி நேரம், இது வந்து 12 மணி நேரம் வந்து ஊறட்டும். ஆல்ரெடி வந்து இங்கே ஊற வச்சு வச்சிருக்கேன் பாருங்க, ஊற வச்சு முளைக்கட்டி வச்சிருக்கேன். அதே போலதான் கொண்டக்கடலையும் 24 மணி நேரம் வந்து ஊறணும். ஸோ கூட எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரவுட் வந்திருக்குன்னு, இந்த முறை பேக்கெட்ல வாங்கின கொண்டக்கடலை பட் அந்த அளவுக்கு வந்து சரியில்லைங்க. ஏன்னா பாதி வந்து ஸ்ப்ரவுட் வருது, பாதி வரமாட்டேங்குது. ஒவ்வொரு நேரம் வந்து இந்த பேக்கடு ஐட்டம் வந்து மிஸ்டேக் ஆகிறது பாருங்க. ஸோ அதெல்லாம் வரல, எவ்வளோ அழகா சூப்பரா வந்திருக்குன்னு. ஹோல் நைட்டு ஹோல் பகல் வந்து ஊற வச்சு மறுநாள் வந்து போட்டது. அதே போல தாங்க ஸ்ப்ரவுட் வர்றதுக்கும் 24 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரிடே வந்து நான் ஊற வச்சிருவேன். எவ்ரிடே இன்னைக்கு ஊற வைக்கிறது நம்மளுக்கு 2 நாளைக்கு அப்புறம் ஸ்ப்ரவுட்டாக கிடைக்கும், நாளைக்கு வைக்கிறது அடுத்த நாள் வந்து ஸ்ப்ரவுட்டாக கிடைக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிருங்க, நார்மலா வந்துடும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, பாருங்க இவ்வளோ சூப்பரா இருக்கணும். வெந்தயம் வந்து சில நேரத்துல வந்து பழைய வெந்தயம்னா முளைச்சு வராது, ஒரு மாதிரி ரொம்ப வளவளப்பா இருக்கும். பட் இது பாருங்க அவ்வளோ ட்ரையா இருக்கு. இந்த மாதிரினா உடனே சாப்பிடலாம். வளவளப்பா இருந்தானா லைட்டா வந்து வாஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. யூஸ்வலா வெந்தயம் வந்து கசக்கும் இல்லை, பட் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் வச்சு சாப்பிடும்போது கசப்பே இருக்காது. நம்ம பாசிப்பயிரெல்லாம் ஸ்ப்ரவுட் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அதே போல தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே வந்து நம்ம செம்பருத்தியும் வந்து நல்லா கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா, அதோட கலர் எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கிருச்சு பார்த்தீங்களா. அந்த செம்பருத்தியோட இதுலேயே வந்து வெள்ளை கலரில் வந்து வந்துருச்சு. உங்களுக்கு அந்த கலர் தெரியுன்றக்காக நான் வந்து வடிகட்டி காமிக்கிறேன். நல்ல ஒரு டார்க் ரெட்டா இப்படிதான் இருக்கும். இதுல வந்து தேன் கலந்து செம்பருத்தி டீ வந்து குடிக்கலாம். பட் நாங்க வந்து இப்ப இதை குடிக்க போறது இல்ல, காலையில எழுந்திருச்சு வெறும் வயித்துல குடிக்கும் போதுதான் இதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம். நினைக்கிறேன் வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் குழந்தைங்கள்ட்ட போய் கொஞ்ச நேரம்
மூவி பார்ப்போம், ஏதாவது பார்த்துட்டு அடுத்து கதை பேசிட்டே வந்து அப்படியே படிக்க வேண்டியது. எப்போது என்னோட ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரி, இந்த மாதிரி வந்து இன்னைக்கு செஞ்ச நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அன்ஹெல்தியான நூடுல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும், பட் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தனால இட்ஸ் ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் எப்பயுமே சாப்பிடறது இல்லையா, எப்பயாவது சாப்பிடறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா. அது வந்து இந்த மாதிரிலாம் ரா வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரவுட் எல்லாம் எடுத்து அந்த வந்து அன்ஹெல்தியா சாப்பிட்றது வந்து சரி பண்ணிடலாம் ஓகேவா. இன்னைக்கு விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோல அந்த விலாக்ல பாக்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட், டேக் கேர்.